தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கல்வாரி பலியிலே இணைந்து இறைவனின் ஆசிரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக செவிப்போம். இன்று வெள்ளிக்கிழமை, திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களை திரு இருதயத்தின் ஆண்டவருடைய பாதுகாப்பிலே ஒப்படைப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் திரு இருதயத்தின் பாதுகாப்பில், அவருடைய இரக்கத்தில், அவருடைய அன்பில் நம்மை நிறைவாக வழிநடத்தி நமக்கு தேவையான எல்லா விதமான அருளையும் ஆசிரியம் தர சிறப்பாக ஜெபிப்போம். நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி இத்திருப்பலியிலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன், நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் இறைவா, உம்முடைய திருமகன் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்யப்பற்று அவரது உணர்வுகளால் பற்றி எரிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உறவுக்கு ஒத்திருந்து செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு துயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் சிட்ரேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள
பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும் ஆனால் வாயில் தேனைப்போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனைப்போல் இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 45-48 வரை. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே,
ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்குகிறீர்களே என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரை பற்றி கொண்டிருந்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நியூ லீடர் என்கின்ற ஆங்கில இதழிலே ஒரு சிறு நிகழ்வை ஒரு நபர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு முறை மறைக்கல்வி ஆசிரியர் மறைக்கல்வி மாணவர்களிடத்திலே இயேசுவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி, இயேசுவை பற்றி தெரிந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசுவை பற்றிய ஒரு கேள்வியை அந்த மாணவர்களிடத்திலே கேட்கிறார். இந்த மாணவர்கள் எல்லோரும் ஓர் ஒரு விதமான பதிலை சொல்கிறார்கள். இயேசு புதுமை செய்யக்கூடியவர். இயேசு பல்வேறு இடங்களுக்கு சென்றார். இயேசு உயிர் தெழுந்தார். இயேசு மாட்டுத்தொழில் தொழுவத்தில் பிறந்தார் என்றெல்லாம் சொல்லி இயேசுவினுடைய புகழை, இயேசு பற்றி என்ன தெரியுமோ அதையெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவன் தன்னுடைய கையை தூக்கி மறைக்கல்வி ஆசிரியரிடத்திலே, இயேசு ஒரு ஆச்சரியமானவர் என்று சொன்னான். ஆம், இயேசு ஒரு ஆச்சரியமானவர். இயேசுவை கொலை செய்ய வேண்டும், அவரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் தெரிந்து கொண்டிருந்தது. இயேசுவை, இயேசுனுடைய புகழை பறைச்சாற்ற வேண்டும், இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. இயேசு தங்களுக்கு உணவு தருவார், இயேசு தங்களுக்கு புதுமைகளை செய்வார், அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை எல்லாம் காட்டுவார் என்று சொல்லி இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்த இன்னொரு கூட்டமும் இயேசுவை தொடர்ந்து கொண்டிருந்தது. இப்படி இயேசுவை பல்வேறு விதமான மக்கள் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இன்று என்னை வாழ்க என்று சொல்கிற இதே கூட்டம் நாளை என்னை ஒழிக என்று கத்தும் என்று இயேசு உணரக்கூடியவராக இருந்தார். இயேசு ஒரு ஆச்சரியமானவர்தான். இந்த இயேசு இன்றைய நற்செய்தியிலே இந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் எப்படியெல்லாம் இயேசுவை கொல்ல வேண்டும் அல்லது அவரை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவுக்கு பின்னால் சென்ற கூட்டமாக தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இந்த நற்செய்தியை அழகாக சொல்கிறார், எனது இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று சொல்லி அந்த மறைநூல் அறிஞர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆலயம் பற்றிய சிந்தனையை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஆலயம் என்பது என்ன என்பதை பற்றி நமக்கு பல்வேறு நேரங்களிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் நவத்துறவியாக இருந்தபோது என்னுடைய இல்லத்திலே ஞாயிறு திருப்பலியிலே, அது ஒரு மிகப்பெரிய பங்கு, அந்த பங்கிலே மாலை திருப்பலியிலே அதிகமான கூட்டம் வரும். ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள்லாம் சிறியவர்கள், எங்களுக்கெல்லாம் என்ன என்று தெரியவில்லை. ஆனால் அதிகமான மக்கள் வெளி இடங்களிலிருந்தெல்லாம் அந்த பங்குக்கு, அந்த ஞாயிறு திருப்பலிக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் எங்களுக்கு பின்னால் தான் தெரிந்தது. அந்த ஞாயிறு திருப்பலிக்கு மாலையிலே ஒரு அமைச்சர் தினமும் திருப்பலிக்கு வரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த மக்கள் கூட்டம் அந்த ஆலயத்திற்கு அந்த அமைச்சரை பார்ப்பதற்காக இங்கு வந்தால் அவரை பார்த்து விடலாம் என்று சொல்லி அவரை சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் அமெரிக்காவிலே பிராங்க்ளின் ரோஸ்வெல்ட் என்று ஒரு நபர் குடியரசுத் தலைவராக இருக்கிற போது அவர் அருகாமையில் இருந்த தேசிய பேராலயமாக விளங்கிய சென்ட் தாமஸ் சர்ச்சிற்கு அவர் விரும்பி செல்லக்கூடியவராக இருப்பார். ஆனால் அந்த ஆலயத்திற்கு அவர் செல்லாமல் மிக சிறிய ஆலயமாக இருந்த சென்ட் ஜான்ஸ் சர்ச் என்கின்ற ஆலயத்திற்கு அவர் செல்லக்கூடியவராக இருந்தார். இவர் செல்லுகிற இடத்திற்கு மக்கள் கூட்டம் அதிகமாக செல்லக்கூடியதாக இருந்தது. இந்த சிறிய ஆலயமாக இருந்தாலும் இவர் செல்லுகிற திருப்பலிக்கு பலவிதமான சுற்றுலா பயணிகளும் அந்த ஆலயத்திற்கு திருப்பலிக்கான செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம் அங்கு சென்றால் அந்த குடியரசுத் தலைவரை பார்த்து விடலாம் என்கின்ற ஒரு ஆர்வத்திலே அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
ஒரு முறை அந்த அந்த பங்கினுடைய அதிபருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. தொலைபேசியிலே இன்று குடியரசுத் தலைவர் திருப்பலிக்கு வருகிறாரா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். அப்போது அந்த அதிபர் தந்தை சொல்கிறார், இன்று குடியரசுத் தலைவர் வருகிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைய திருப்பலிக்கு இறைவன் வருகிறார். இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அந்த அதிபர் தந்தை அவர்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் இயேசு நட்சத்திரை நமக்கு காட்டக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடம்தான் என்னுடைய இல்லம். என்னுடைய இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். 1870 லூயிஸ் மற்றும் அவருடைய கணவரோடு சேர்ந்து இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு செல்கிறார்கள். அமெரிக்காவில் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு செல்கிறார்கள். அங்கு சுற்றுலாத்தலத்திலே ஒரு கடற்கரையிலே அவர்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். குளித்துவிட்டு அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்கள் உணவருந்து கொண்டிருக்கிறார்கள். உணவருந்து முடித்த பிறகு அவர்கள் மீண்டும் குளிக்கலாம் என்று செல்கிற போது அங்கு ஒரு அழுகுரல் கேட்கிறது. ஒரு சிறுவன் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிறான். இதை பார்த்த அந்த லூயிஸினுடைய கணவர் உடனடியாக சென்று அவரும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உதவி செய்கின்ற சூழலிலே அவரும் அந்த சிறுவனும் சேர்ந்து இறந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் இறந்த பிறகு இந்த லூயிஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி திணறிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இவருக்கு ஒரு மகள் இருந்தால், லூஜி என்கின்ற மகள். இந்த மகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருந்த போது அந்த லூஜி தானே நானே அவராக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை அவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருந்தார். லூயிஜி தனியாக தவித்து விடப்பட்டார். பல்விதமான துன்பங்களுக்கு அவர் ஆளாகக்கூடியவராக இருக்கிறார். அப்போது இறைவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இறைவனை அதிகமாக பற்றி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆலயங்களுக்கு செல்கிறார், ஜபம் செய்கிறார், பல்விதமான வழிபாடுகளில் மேற்கொள்கிறார், பல்விதமான சித்தங்கனங்களை கடவுளுக்காக செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் இறைவனுக்காக என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, இறைவனுக்காக என்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்து எல்லா மக்கள் இனங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற விருது வாக்கை ஏற்றுக்கொண்டு அவர் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு சென்று அந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏழை மக்களோடு இணைந்து பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏழை மக்களோடு இணைந்து பணி செய்து பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்களை அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளிலே 13 ஆப்பிரிக்காவிலிருந்து அந்த மக்களுக்காக பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதிய ஒரு நூலிலே அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், ஏழைகளோடு தன்னை நான் இணைத்து கொண்டதன் வழியாக மட்டுமல்ல, இறைவனுடைய இல்லத்திலே நான் இறை வேண்டல் செய்ததன் வழியாக இறைவனுடைய திட்டத்தை நான் உணரக்கூடியவனாக இருந்தேன். கடவுளுடைய வார்த்தை என்னுடைய வழிபாடாக மாறியது என்று சொல்கிறார். கடவுளுடைய வார்த்தை தான் அவருடைய வாழ்வின் வழிபாடாக மாறியது. அவருடைய வழிபாடு என்பது தன்னை மக்களோடு இணைத்து கொண்ட ஒரு நிகழ்வை தான் அவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இயேசு நட்சத்திரை சொல்கிறார், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு, நீங்கள் அதை கல்வர் குகையாக்காதீர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வழிபாட்டிற்கான ஆலயம் என்று நாம் சில நேரங்களிலே தவறாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு இதனை அங்கு இருந்த மக்களை, அந்த விற்றவர்களை ஆலயத்திலிருந்து துரத்தி விடக்கூடிய ஒரு நிகழ்வை இன்று நச்சு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆலயம் இன்று வழிபாட்டிற்கான ஒரு தலமா அல்லது வியாபாரத்திற்கான ஒரு தலமா என்கின்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஆலயம் என்பது நமக்கு வழிபாட்டிற்கான ஒரு தலமாக இருக்கிறதா அல்லது நம்முடைய வியாபாரத்திற்கான ஒரு தலமாக இருக்கிறதா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. ஜெபிப்பது, கடவுளிடம் பேசுவது என்றெல்லாம் சொல்லி நம்முடைய ஆலயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு நேரங்களிலே ஆலயம் என்பது நமக்கு வளர்ச்சி பாதைக்கு இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நமக்கு தரக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசு இன்றைய மறைநூலிலே, இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய மறை நூலை சுட்டி காட்டி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் நச்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு
மறை நூலில் எழுதி உள்ளதை சுட்டிக்காட்ட கூடியவராக இருக்கிறார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு. இந்த மறை நூல் எஸ்ஆயா 56வது அதிகாரம் இறைவசனம் 7 நாம் வாசிக்கிறோம். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தின் நான் உங்களை மகிழச் செய்வேன். என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டிற்கான வீடு என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லி எஸ்ஐ அதிகாரம் 56:7 என வாசிக்கக்கூடியவராக இருக்கிறோம். நாம் இறைவேண்டல் செய்யக்கூடிய இல்லத்திற்கு நாம் வருகிற போது இறைவன் நம்மை மகிழச் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கிறார். என் இல்லத்தில் மக்கள் இனங்கள் அனைவரும் உரிய மன்றாட்டின்படி அவர்களுடைய மன்றாட்டை நான் கேட்கக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி எஸ்ஐ நூலிலே நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இஸ்ராயல் மக்களுக்கு ஆலயம் என்பது பலி செலுத்தக்கூடிய இடமாக மட்டும்தான் இருந்தது. அவர்களுக்கு இறைவேண்டல் என்கின்ற ஒரு திட்டத்தை, ஒரு சிந்தனையை இந்த எஸ்ஐயா வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இவர்கள் இஸ்ராயல் மக்கள் பலி செலுத்த வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி தான் இந்த ஆலயங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த எஸ்ஐயா பலி செலுத்துவதை தாண்டி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இயேசு தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இயேசு தன்னை முழுமையாக பலியாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மிகப்பெரிய பலியாக இயேசுவின் பலி பார்க்கப்படுகிறது. இறைவேண்டல் அதனால் தான் என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இன்று ஆலயத்தின் நோக்கம் என்ன, ஆலயம் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன என்றெல்லாம் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மறைவுரை, இறை வார்த்தையை வாசிக்கும் இடம், கற்பிக்கும் இடம், காணிக்கை செலுத்தும் இடம் என பல்வேறு விதமான நல்ல காரியங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆலயங்கள் இதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இறைவேண்டல். நாம் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை, நம்முடைய ஜபத்தின் அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் அறைவுரை கேட்பதன் வழியாக மட்டுமல்ல, நாம் காணிக்கைகள் செலுத்துவதன் வழியாக மட்டுமல்ல, நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்பதை நம்முடைய ஜபத்தின், தனிப்பட்ட ஜபத்தில் அல்லது சமூக ஜபத்தில் அல்லது குழும ஜபத்தின் வழியாக, நாம் நம்முடைய ஜபத்தின் வழியாக தான் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் மிக அருமையாக, மிக மிக சிறப்பான ஜெபமாக இயேசு சொல்கிறார், என்னுடைய இல்லம் இறைவேண்டலின் இல்லம் என்று சொல்கிறார். இறைவேண்டலின் வீடு என்று நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆலயம் என்பதை இரண்டு விதமான முக்கியமான சிந்தனைகளில் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்று, மக்கள் கடவுளுடனும் கடவுள் மனிதனுடனும் இணைவதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. மக்கள் கடவுளுடனும் கடவுள் மனிதனுடனும் இணைவதற்கான ஒரு இடமாக இந்த ஆலயம் இருக்கிறது. இயேசுவின் தலைமை கட்டளையாக இருக்கக்கூடிய கடவுளை அன்பு செய், மனிதரை அன்பு செய் என்கின்ற அந்த சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியது தான் இந்த கடவுள் மனித உறவு. இந்த கடவுள் மனித உறவு என்பது கடவுளிடத்திலே நாம் கேட்பதற்கான ஒரு இடமாக மட்டும் ஆலயம் இருந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மிடத்திலே என்ன பேசுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளிடத்திலே நாம் பல்விதமான கோரிக்கைகளை வைக்கலாம். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் எனக்கு எதை, திட்டத்தை, என்ன சித்தத்தை எனக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜபம் என்பது கடவுளை நம்மோடு இணைக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும். நாம் மட்டும் கடவுளோடு பேசி கொண்டிருப்பதல்ல ஆலயங்கள். கடவுள் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை தான் நாம் வாசிக்க கேட்கின்றோம். சக்கரியா ஆலயத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற போது, பலி செலுத்தி கொண்டிருக்கிற போது கடவுள் தன்னிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். நாம் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல்வேறு விதமான புனிதர்கள் தங்களுடைய நூலிலே சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் கடவுளிடத்திலே பேசுகிற அந்த உறவு நம்மை ஆழப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அவிலா தெரசா தன்னுடைய நூலிலே சொல்கிறார், கடவுளோடு நாம் கொண்டுள்ள அன்பு உறவு ஜபமே ஆகும் என்று சொல்கிறார். கடவுளோடு நாம் கொள்கிற உறவு என்பது நம்முடைய ஜபத்தின் வழியாக, நாம் பேசுதன் வழியாக கடவுள் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கல்கத்தா அன்னை தெரசா தன்னுடைய நூலிலே அவர் குறிப்பிட்டு சொல்கிறார், நம்முடைய வாழ்வில்
நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கடவுளிடத்திலிருந்து பெறக்கூடிய அந்த அனுமதியிலிருந்து தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அத்தனுடைய நூலிலே சொல்கிறார், நான் எந்த காரியம் செய்கின்ற போதும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து நற்கருணை ஆண்டவர் எனக்கு எதை சொல்கிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டு அதை நான் என்னுடைய வாழ்விலே செய்யக்கூடியவளாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நாம் நம்முடைய வேண்டுதல்களை மட்டும் செலுத்தக்கூடிய ஒரு இடம் அல்ல அந்த ஆலயம். கடவுள் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார், நமக்கு எதை சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய இடமாகவும் இந்த ஆலயம் இருக்கிறது. கடவுள் நமது குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நாம் கடவுளுடைய என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்பதற்கு ஆலயங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறதா, நம்முடைய ஜபங்கள் உதவியாக இருக்கிறதா என்கின்ற சிந்தனையை தான் இந்த வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, கடவுளிடமிருந்து நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த செவி சாய்த்து நமக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் கடவுளோடு இணைகிற போது அவர் நமக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் ஆழப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதை நம்முடைய புனிதர் டொமினிக் சாவியோ அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு முறை டொமினிக் சாவியோ ஆலயத்திற்கு வருகிறார். ஆலயத்தில் வந்து 2 நிமிடங்கள் இருந்துவிட்டு வெளியே சென்று தன்னுடைய பள்ளிப்படிப்பை செய்யக்கூடியவராக இருக்கிறார். தினமும் ஆலயத்திற்கு வருகிறார், 2 நிமிடங்கள் நிற்பார், அவர் சென்று விடுவார். இப்படி அவர் தன்னுடைய வாழ்விலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த டொன் போஸ்கோ டொமினிக் சாவியோ தினமும் ஆலயத்திற்கு வருவதை பார்க்கிறார். ஆலயத்திற்கு வந்து என்ன சொல்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லை. இவர் என்ன சொல்கிறார் என்று தெரியாமல் இவர் வெளியே சென்று தன்னுடைய பள்ளிப்படிப்பை தொடர்ந்து தொடரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து கொண்டு டொன் போஸ்கோ டொமினிக் சாவியோவை அழைத்து, தினமும் நீ ஆலயத்திற்கு செல்கிறீர், 2 நிமிடங்கள் அங்கே இருந்து விடுகிறீர், இருந்து விட்டு வெளியே வந்து விடுகிறீர், என்ன செய்கிறீர் என்று சொல்லி கேட்டபோது அந்த டொமினிக் சாவியோ சொல்கிறார், நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், கடவுளை பார்க்கிறேன், கடவுளே நான் இன்னைக்கு இதை செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன், கடவுள் எனக்கு சொல்கிறார் இதை செய் என்று சொல்கிறார், நான் சென்று விடுகிறேன், இதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது என்று சொல்லி டொமினிக் சாவியோ சொல்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்வின் அர்த்தமாக இருக்க வேண்டும். கடவுள் நம்மிடத்தில் பேசுகிறார், நமக்கு நம்பிக்கையை தருகிறார், நமக்கு ஊக்கத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கடவுள் நம்மோடு இணைந்து வரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் ஆலயங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே இறுதியிலே நாம் பார்க்கின்றோம், இயேசுவை பின்பற்றி வாழ வேண்டும், அவரை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் செல்கிறது. ஆனால் இயேசுவை எப்படி ஒழித்து விடலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இயேசுவோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? இயேசுவோடு இணைந்து அவரை பற்றி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்கின்ற சிந்தனையை தான் இந்த வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் இறைவன் பக்கம் இருக்கிற போது, இறைவனோடு இணைந்து வாழ்கிற போது, இறைவனோடு நாம் பேசுகிற போது, இறைவன் நம்மிடத்தில் பேசுகிற போது, இறைவன் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு ஊக்கத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இறைவனோடு இணைந்து செய்கிற போது இறைவன் நமக்கு அதிலே வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். இறைவனோடு இணைந்து வாழ்கிற போது இறைவனுடைய ஆலயங்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் இறை வேண்டலின் வீடாக மாறுகிறது. இறை வேண்டலான் வீடாக மாறுகிற போது இறைவனை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இறைவனை பற்றி கொண்டு வாழ்கிற போது இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன். தரும் காணிக்கையுவப்புடன் ஏற்பாயின் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையுவப்புடன் ஏற்பாயின் இறைவா, பலியன என நான் தருகின்றேன், பலியன
சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த தந்தையே இறைவா, நீரங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் உம் ஒரே திருமகனை சொல்லற்கரிய இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றிப்பில் நிறைவடைந்து நாங்கள் உமக்கேற்ற காணிக்கையாக்குமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகில் உருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியத்தகு உரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்து குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடமிருந்து அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகாயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெற செய்தருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். என போற்ற பெருக உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் இயமேற்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்த எழுந்திடம் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, என்னிலே பிரசன்னமாயிருப்பவரே, உம்மிலே நான் நம்பி இருக்கின்றேன், நான் உன்னையே நம்பி இருக்கின்றேன். ஆண்டவரே,
உம்மை தவிர வேறு யாரும் இல்லையப்பா எனக்கு. ஆண்டவரே, உம்முடைய நாட்டத்திலே நான் உம்மை நம்பி உம்முடைய ஆலயத்தை நோக்கி உம்முடைய கிருபையால் நான் நிறை வாழ்வு பெறுவதற்கு நீர்தாமே என்னோடு துணையாக வந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய உடலும் உள்ளமும் ஆன்மா எல்லாம் உம்மை வணங்கி கொண்டிருக்கின்றது. நான் உன்னோடு இணைந்து வாழ வேண்டும், உமக்கு ஏற்றவைகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, கருணை செய்பவரே, என்னை இரக்கத்தால் நிரப்புபவரே, அற்புதங்கள் செய்யக்கூடியவரே, எங்கள் வாழ்வில் நீர்தாமே, உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. இயேசப்பா, இயேசுவே, நான் உன்னை துதித்து கொண்டிருக்கிறேன், உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே எல்லா விதமான தீமையிலிருந்தும் கட்டுக்களிலிருந்தும் என்னை விடுவித்து புதிய வாழ்வுக்கு என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். அப்பா ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, எங்களுடைய வாழ்விலே நீர் பல்வேறு விதமான அற்புதங்களை செய்து என்னை உம்முடைய கரங்களால் இணைத்து என்னை வழிநடத்தி கொண்டு என்னை எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்று பசும்புள் மேய்ச்சலிலே என்னை அழைத்து செல்வது போல மகிழ்ச்சியின் பாதையிலே என்னை அழைத்து சென்று கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர்தாமே என்னுடைய வாழ்வில் பல்வேறு விதமான அற்புதங்களை செய்திருக்கிறீர். வியத்தகு செயல்கள் வழியாக என்னை நிரப்பியிருக்கிறீர். எல்லா விதமான அருளினாலும் ஆற்றலினாலும் என்னை நிரப்பியிருக்கிறீர். என்னை அற்புதங்களால் நிரப்பியிருக்கிறீர். அபிஷேகத்தின் வழியாக என்னை நிரப்பியிருக்கிறீர். உம்முடைய கிருபையால் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, இந்த நேரத்திற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, நீர்தாமே என்னை எல்லா விதமான நன்மைகளால் நிரப்பி நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி நான் எதிர்பார்க்காத அளவிற்கு எல்லா விதமான நன்மைகளால் என்னை நிரப்பி என்னை நிறைவின் வாழ்வுக்கு அழைத்து சென்று கொண்டிருப்பவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திற்காக நான் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். உம்முடைய இறை வார்த்தையை புரிந்து கொள்ள எனக்கு பல்வேறு விதமான ஆற்றல்களை அறிவுகளை தந்திருக்கிற கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். அப்பா, உம்முடைய வாழ்வால் என்னுடைய வாழ்வு ஒளி பெற்றிருக்கிறது. உம்முடைய வாழ்வால் நீங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொட்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். அப்பா, நீ சொன்ன வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்வை மாற்றிருக்கிறீரே, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவர். நீங்கள் ஒருவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு வழிநடத்தி ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்பி கொண்டிருக்கிறீரே. எதிர்பாராத அளவிற்கு எங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருப்பவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்பா, இந்த உலகமே எனக்கு என்னை எதிர்த்து நின்றாலும் நீர் என் பக்கத்திலிருந்து தாய் போல என்னை அரவணைத்து எல்லாவித சூழ்நிலையிலும் என்னை அன்போடு அரவணைத்து செல்லக்கூடிய தந்தையாக இருந்து தாயாக இருந்து என்னை நீ பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்னை அரவணைத்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உம்முடைய வாழ்வு எனக்கு ஒளி தந்திருக்கிறது. உம்முடைய வாழ்வால் நான் நிறைவு பெற்றிருக்கிறேன். உம்முடைய உள்ளத்தால் உம்முடைய உடலால் நான் எல்லா விதமான அருளையும் ஆச்சரியம் பெற்றிருக்கிறேனே, அந்த கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வாழ்வின் வழியாக என்னை தொட்டு என்னை வழிநடத்தி ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்து
துன்ப நேரங்களில் என்னை தொட்டு வழிநடத்தி ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன். உம்முடைய கிருபையால், இரக்கத்தால் நான் இரக்கங்களை அதிகமாக பெற்றிருக்கிறேன். ஆண்டவரே, நான் அழுகிற போதெல்லாம் என்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து, மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய கரங்களை பிடித்து அரவணைத்து என்னை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாழ்வால் நான் வாழ்வு பெற்றிருக்கிறேன். நீர்தாமே சென்ற இடமெல்லாம் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தீர். சென்ற இடையெல்லாம் சென்று தொழு நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தக்கூடியவராக இருந்தீர். நீர்தாமே சென்ற இடமெல்லாம் அவர்களுடைய வாழ்வை பற்றி கொண்டு அவர்களுக்காக என்று சொல்லி தம் உன்னுடைய உயிரையே எங்களுக்காக தரக்கூடியவராக இருந்தீரே. உம்முடைய வாழ்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வாழ்வு பிறருக்கான ஒரு வாழ்வை எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வாழ்வின் வழியாக நாங்கள் பல்வேறு விதமான நலன்களை நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். உம்முடைய வாழ்வின் வழியாக எங்களுடைய துன்பங்களை எங்களுடைய வேதனைகளை எல்லாம் போக்கி எங்களை மகிழ்ச்சியின் பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நிந்தனைகள், அவமானங்கள், தீமைகள், கோபங்கள், சோகங்கள், ஏமாற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் எனக்கு விடுதலை கொடுத்து புதிய வாழ்வை, நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறீரே. அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒருவரே போதும். நீர் ஒருவரே எனக்கு நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வாழ்வு மட்டுமே என்னை உயர்த்தி இருக்கிறது. நான் இந்த நிலையில் இறைவனை துதித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்க எனக்கு துணை செய்த எல்லா விதமான அருளிலும் ஆற்றலிலும் நான் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன் அப்பா. உம்முடைய வாழ்வு எனக்கு நிறைவான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறது. உம்முடைய இரக்கம், இரக்கத்தின் வழியாக எல்லா விதமான அன்பையும் என் மீது பொழிந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, பல்வேறு விதமான வேதனைகளோடும் துன்பங்களோடும் உம்மை நோக்கி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக பாரும். நாங்கள் பல்வேறு விதமான தேவைகளை உமது மத்தியிலே செபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நீர் எல்லாவற்றையும் அறிபவர், எல்லாவற்றையும் நிறைவு செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும் ஐயா. நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் நிறைவான ஒரு வாழ்வை, நிறைவை எங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறீர் என்கின்ற சித்தத்தோடு நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய இதயத்தின் வழியாக எங்களுக்கு இரக்கத்தை நிறைவாக பொழிந்து நாங்கள் எல்லா விதமான இரக்கத்திலே மகிழ்ந்திருக்க நீர்தாமே துணை செய்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அருள் அடையாளத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பால் நிறைத்திருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தெய்வீக வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி நாங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் எங்களுக்கு வெற்றியை பெற்று தந்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாழ்வால் நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் முழுமையாக நம்பி முழுமையான ஒரு வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த வாழ்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. அற்புதங்களால் எங்களை நிரப்பி முழு மனிதனாக நான் மனிதத்தோடு வாழக்கூடிய சித்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தெய்வீக வல்லமையால் எங்களை நிரப்பிருக்கிறீரே. உம்முடைய தெய்வீக வல்லமையால் எங்களை நிரப்பி நிறை வாழ்வை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாழ்வு எங்களுடைய வாழ்வை நிரப்பியிருக்கிறது. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்வை நிரப்பியிருக்கிறது. உம்முடைய அற்புதங்கள் எங்களுடைய வாழ்வை நிரப்பியிருக்கிறது. உம்முடைய அபிஷேகம் எங்களுடைய வாழ்வை நிரப்பியிருக்கிறது. எங்களுடைய வாழ்வு நிரப்பப்பட்டிருக்கிறது ஐயா என நம்பிக்கையோடு நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் உள்ள வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நீதாமே மகிழ்ச்சியின் பாதையிலே, நிறைவின் பாதையிலே நாங்கள் வழிநடக்க துணை செய்வீராக. ஆண்டவரே, நிச்சயமாக நாங்கள் கேட்டவைகளை எல்லாம் எங்களுக்கு நீர் பெற்றுத்தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செபித்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் செபித்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை எங்கள் மத்தியிலே நீட்டி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய வாக்குறுதியை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, நீர் ஒருவரே எங்கள் மத்தியிலே இருந்து எங்களுடைய வாழ்வை நிறைவாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே,
உம்முடைய வாழ்வு உம்மை நம்பி நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறீர். உம்முடைய வாழ்வின் வழியாக உம்மை தவிர வேறு ஒருவரும் எங்களுக்கு இல்லை ஐயா என்ற நம்பிக்கைகளோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையால் நிரப்பி அருளும். உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். உம்முடைய கிருபைகளால் நிரப்பி அருளும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருள் அடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்காளர்களாகவும் தகுதி பெற்று வாழ துணை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.